அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் ஒரு கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்ற தமிழ் பற்றி அவர் வந்து உயர்வாக பேசிகிட்டே இருக்காரு பிரதமர் மோடி உலக அரங்கலெல்லாம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றாங்க ஒரு தமிழ் கவிஞராக அதை வரவேற்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக விமர்சிக்கிறீங்களே எந்த அடிப்படையில் தமிழ் தொன்மையான மொழின்னு வேற யாரும் சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எங் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் தமிழ் தொன்மையும் தொடர்ச்சியும் உள்ள ஒரு மொழி அது வந்து பல மொழிகளுக்கு இல்லாத ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் சொல்லக்கூடிய மொழிகளுக்கு தொன்மை இருக்கலாம் தொடர்ச்சி கிடையாது ஆனா தமிழுக்கு ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு மொழி அதனால இவர் போய் அதை வந்து சொல்லுவது இவருக்கு தான் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் பெருமை அஹ் தமிழுக்கு வந்து எந்த பெருமையும் இல்லை ஆனா அப்படி தமிழை கொண்டாடுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இன்னைக்கு அதிகமாக யாருமே பேசாத ஆலயங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மொழி சமஸ்கிருதம் அதுக்கு நீங்க பத்து தடவை தமிழுக்கு ஒதுக்குவதை விட அதிகமாக நிதி ஒதுக்குகிறீர்கள் தமிழை வந்து நீங்க கொண்டாடுறேன்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழுக்கு என்ன நிதி ஒதுக்குறீங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க